என்னே தெரில, இப்போலாம் நான் உன்னை ரொம்ப தேடுறேன். உன்னை பார்க்கணும் போல இருக்கு, உன்கிட்ட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ நம்ம வந்து அலைமோஷனில் எப்படி எடிட் பண்ணுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அலைமோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண பிறகு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சாங்கோட பீட் நான் ப்ரீசெட்டும் செகண்ட் ப்ரீசெட்டும் கொடுத்துருக்கேன். அதை வந்து டவுன் பண்ணிட்டு அலைமோஷன் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணதை ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டு பீட் நான் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபாண்டோட டவுன்லிங் கீழே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை டவுன் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு ஒவ்வொரு பீட் மார்க்லையும் நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோன் ஆட் பண்ணிட்டு நான் கொடுக்குற எஃபெக்ட் ஆட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வீடியோ மேக் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி எடிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு மணிக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். 7.13 வச்சுட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க, மீடியா கிளிக் பண்ணிங்க, ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. எப்படி பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் 3 dots அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்பசன் ஏரியா கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் பிட்டுக்கு மூவ் பண்ணிச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 dots கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த எக்ஸ்ட்ராவில் படம் வந்து எடிட் பண்ணிங்க. இந்த 3 cut கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க, மீடியா கிளிக் பண்ணிங்க, நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. 3 dots கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் பிட்டுக்கு மூவ் பண்ணிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ராவில் எடிட் பண்ணிங்க. இந்த 3 cut கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அடுத்து எடுத்து ஒவ்வொரு பிட் மார்க்லையும் ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்டு முடியும். ஓகே, 2 ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ண பிறகு ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்தப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அனிமேஷன் எப்படி தான் ஆட் பண்ணிக்கலாம். இல்லையா, அப்போ பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு செகண்ட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, 3 dots கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டை காப்பி பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் வந்து ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த லேயரில் பார்த்தீங்கன்னா இமோஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா அந்த லேயரை கிளிக் பண்ணிங்க, எடிட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க, இதில் வந்து இமேஜை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. இல்லை ஹார்ட் சிம்பிள் கொடுத்துங்க, உங்களுக்கு தேவையானது ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க, சேஞ்ச் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா நம்ம டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்க்கிங்க, 3 dots கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி அடுத்து எடுத்து எல்லா டெக்ஸ்ட்லேயும் அப்ளை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபோட்டோக்கெலாம் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் பீட்டு ரெடி ஆகும், பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு செகண்ட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, 3 dots கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டை காப்பி பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். 7.13 வச்சுட்டு ஆட் பண்ண ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, 3 dots கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சின்ன ஃபோட்டோ வந்து கேப் போட்டுருங்க. இதுக்கு வந்து வேறு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கேப் போட்டுருங்க. அது லாங் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சின்ன ஃபோட்டோ வந்து கேப் போட்டுருங்க. அது லாங் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சின்ன ஃபோட்டோ கேப் போட்டுருங்க. லாங் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஃபோட்டோ கேப் போட்டுருங்க. சின்ன ஃபோட்டோ கேப் போட்டுருங்க, லாங் ஃபோட்டோ அப்ளை பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேம் ப்ராசஸ் தான். சின்ன ஃபோட்டோ கேப் போட்டுருங்க, லாங் ஃபோட்டோ அப்ளை பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்டு முடியும். 1 by 1 ஒவ்வொரு ஃபோட்டோ கேப் போட்டு இந்த லாங் ஃபோட்டோ எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிங்க, பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு செகண்ட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், எஃபெக்ட் போய்க்கிங்க, 3 dots கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டை காப்பி பண்ணிங்க. ஓகே, பேக் வந்துங்க. பேக் வந்து ரெடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க, லைட்டாக மூவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம கேப் போட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, சின்ன ஃபோட்டோ எஃபெக்ட் போய்க்கிங்க, 3 dots கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கேப் போட்ட ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, சின்ன ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்க்கிங்க, பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே அந்த கேப் போட்ட ஃபோட்டோ எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்டு முடியும். ஓகே, அடுத்தடுத்து கேப் போட்ட ஃபோட்டோ அந்த சின்ன சின்ன ஃபோட்டோ எல்லாத்துக்குமே வந்து எண்டு முடியும், அப்ளை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே,
கம்ப்ளீட்டாக எழுதுங்க, அப்ளை பண்ணிங்க. ஓகே, இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு செகண்ட் பேஜெட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிக்கங்க, லைட்டாக மூவ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்ட்டிகல் டெம்ப்ளேட் லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த டூப் லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த லேயர் வந்து காப் பண்ணிங்க. ஓகே, பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு ரெடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிக்கங்க, அதை 0 பாயிண்ட்டில் வச்சுட்டு அதை ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு டூப் லேயர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு லேயர் வந்து பேஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு, வீடியோ ஈஸி எடிட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த மேலே பாருங்க, ஆரோ பண்ண கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பை பை.